हेलो फ्रेंड्स वेलकम टू मगिल फूड्स नम्मளோட சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சில பேருக்குலாம் மூட்டு வலி முதுகு வலி கை கால் வலி இடுப்பு வலியால தரையில உட்கார்ந்து கூட எந்திரிக்க முடியாத அளவுக்கு வேதனைய கொடுக்கும் இதுக்கு காரணம் உடல்ல சரியான ஊட்டச்சத்து இல்லாததுதான் எலும்பு தேய்மானம் அப்படின்றது இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே வந்துருது வயசு பாட்டி கூட சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க 30 வயசுல இருக்கிறவங்களால அந்த வேலையை செய்ய முடியாது என்ன செய்யறது காலமும் சூழ்நிலையும் மாறிடுச்சு நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுல ஊட்டச்சத்து இல்ல செயற்கையான முறையில பதம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடுறதும் இப்படிப்பட்ட வலிகள் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு வெறும் அரிசி சம்பந்தப்பட்ட உணவை மட்டும் சாப்பிடுறத தவிர்த்து மற்ற தானிய வகைகளையும் நம் உணவோட எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் சரி இப்ப மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி வந்துருச்சு என்ன செய்யறது கடையில வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு தைலத்தை வாங்கி வலி உள்ள இடத்துல தேய்ச்சிடுறோம் அதுலயும் கட்டாயம் கெமிக்கல் கலந்திருக்கும் எந்த வகை செயற்கை பொருட்களும் சேர்க்காத நம் கையாலேயே இந்த எண்ணெயை தயாரிச்சு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வலி உள்ள இடத்துல தேய்த்து கொடுத்தாலே போதும் வலி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் அது எந்த எண்ணெய் அந்த எண்ணெய் எப்படி செய்யறது அப்படின்றது இன்னைக்கான பதிவுல நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த எண்ணெயை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பாத்துருவோம் நல்லெண்ணெய் 200 ml முடக்கத்தான் கீரை 2 கைப்பிடி அளவு ஒரு சிறிய துண்டு இஞ்சி பூண்டு 6 பல்லு லவங்கம் 5 பட்டை 2 துண்டு கற்பூரம் ஒரு சிறிய கட்டி ஒரு ஸ்பூன் கற்பூரத்தூள் வர்ற அளவுக்கு போதும் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஒரு மிக்சி பவுல்ல இந்த பொருளை எல்லாம் போட்டு கொரகொரப்பா அரைச்சிருங்க கற்பூரத்துளையும் மஞ்சள் துளையும் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுப்புல ஒரு அகலமான பாத்திரத்துல 200 ml நல்லெண்ணெய ஊத்தி சூடுபடுத்திக்கோங்க அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் மிக்சியில அரைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை அந்த எண்ணெயில போட்டு எண்ணெயில சிடுசிடுப்பு அடங்குற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கடைசியா கற்பூரத்தையும் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயை நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கு அப்புறம் ஒரு வெள்ளை காட்டன் துணியில இந்த எண்ணெயை வடிகட்டிருங்க ஒரு கண்ணாடி பாட்டில ஊத்தி வச்சுக்கலாம் இந்த எண்ணெயை இந்த எண்ணெயில இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல லேசா தடவணும் அழுத்தி மசாஜ் செய்யக்கூடாது லேசா தடவுனாலே போதும் காலையில ஒரு முறையும் மாலையில ஒரு முறையும் இந்த எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தி வாங்க நிச்சயமா மூட்டு வலியா இருந்தாலும் இடுப்பு வலியா இருந்தாலும் கழுத்து வலியா இருந்தாலும் அந்த வலி நிரந்தரமா படிப்படியா குறைவதை உங்களால உணர முடியும் ஒவ்வொரு தடவை இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போதும் நல்லா குளிக்கிட்டு இதை பயன்படுத்தணும் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வலி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த எண்ணெயை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி வேறொரு தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி